நந்தா, வாடா வெள்ள, உன் சாவு உன்னை தேடி வந்திருக்கிறான். பெரியன்ன அனுப்பி வச்சானா? அவனை விட பெரியவன் உன்னை படைச்சவன் அனுப்பியிருக்கான். நிர்மலாமாவை கொண்டதுக்கு பழி வாங்க. அவ உன்னோட அம்மா தானா? அவ போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைக்க. அவனை கொலை பண்றதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கறவங்க இதை எடுத்து பாம்பேல இருந்து தாவூத் கேங்க கூப்பிடலாமா? ஆந்திரால இந்திர ஓடிங்ல இறக்கலான பேச்ச கேட்டு துபாய்க்கு ஓடி போயிருந்தா. அண்ணா, பெரிய அண்ணா அவளை கண்டுபிடிக்க முடியாத நந்தாவையே தேடி பிடிச்சு கொண்டுட்டான். நீ எல்லாம் அவனுக்கு சுலுக்குன. இங்க வாடா. உங்க மனச கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் வெரி சாரி. நீ புத்திசாலி பண்ணு. உன் புத்திசாலித்தனத்தால நல்லது பண்ணனாலும் கெட்டது மட்டும் பண்ணாத. ஓகே, அப்ப எனக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா சார்? சிரிஷாக்கும் ஏதாவது சொல்லுங்க சார். அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடனுக்காக தான் இந்த தப்பெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நிஜமாதான் சார். சிரிஷா இஸ் வெரி குட் கேர்ள் சார். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா சார், ஜெனியூன் எமோஷன். அந்த கண்ணீரை பாருங்க. நீ என் கூட எல்லாம் வர முடியாது சிரிஷா, கஷ்டப்படு. உங்க கூட வர்றதுனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல. பாருங்க சார், அந்த வாய்ஸ்ல தெரியுற ஏக்கத்தை கேளுங்க. ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறதுல இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல சிரிஷா. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். அதிர்ஷ்டமே இல்லடா. உங்க அம்மாவை கொல்லும் போதும் நீ பக்கத்துல இல்ல. இப்போ உன் தங்கச்சியையும் கொல்ல போற. இப்பவும் நீ பக்கத்துல இல்லடா. அவ இங்க வர்றதுக்குள்ள இவளை வெட்டி புதைங்கடா. அண்ணா, பெங்களூர்ல ஒளிஞ்சிருந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுண்ணா. நாம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவன் பத்து அடி எடுத்து வைக்கிறான்ண்ணா. பெரிய அண்ணா, சூப்பர் ஜாதகண்டா ஒண்ணுது. உன்னை எப்படிடா கொலை பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்ப பிளேசிங்கும் புக் பண்ணிட்டு முகத்து நேரத்தையும் குறிச்சிட்டு கூப்பிடுற. யாரா நீ? எல்லாரையும் பயப்பட வச்ச என்னையே
மார்த்தா தடுமாற வச்சிட்டியாடா, எங்க இருந்துடா நீ வந்த? ஏய், சாவு வரும்போது சொல்லிக்கிட்டு வராதடா. உன் கூலிப்பட மொத்தத்தையும் காலி பண்ணனே, அது நான் தாட்டேன். என்ன இந்த அளவுக்கு மிரள வச்ச உன்னை எனக்கு பாக்கணும் தாடா தோணுது. வாடா வரண்டா, சிங்கம் மாதிரி வந்து என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு போறடா. நீ ஆம்பளையா இருந்தா உன்னையும் உன் தம்பியை காப்பாத்திக்கடா. வாடா வா 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 வாடா வாடா. தங்கச்சி கவலைப்படாத, அதான் வந்துட்டேன்ல, இன்னும் அரை மணி நேரத்தை இவனுங்களை வெட்டி கூறு போட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். இவ்வளவு நாளுக்கு என்ன கதிகாங்க வச்சது? அண்ணா, இவனை சாதாரணமா இடம் போட்டுறாதண்ணா. பார்க்கத்தான் சினிமா ஹீரோ மாதிரி அம்சமா இருப்பான், ஆனா இவன் அடி ஒண்ணு துவம்சமா இருக்குண்ணா. அவ ஒருத்தண்டா, என்னத்தடா புடுங்க போறான்? சேகுவாரா தனி ஆள் தாண்டா, ஆனா ஒத்தையன்னு ஒரு வல்லரசிய ஜெயிச்சு காட்டான். என் பின்னாடி நிக்கிற ஆளுங்களை என் பவர். ஏய், சிங்கம் ஒத்தையா வந்தாலும் ஆயிரம் பண்ணிங்க சேர்ந்து அதை டச் பண்ண முடியாதுடா. உங்ககிட்ட வேணா ஆயுதம் இருக்கலாம், ஆனா சாவுக்கே துணிஞ்சவன சாவு என்னடா பண்ணும்? பயப்படாம முன்னாடி வர எப்பட உனக்கு இவ்வளவு தைரியம்? தாய கொண்டவனை பழி வாங்கறதுக்கான தைரியமும், தங்கச்சிய தொட்டவனை வெட்டுறதுக்கான வெறியும் தானாவே வரும்டா. போங்கடா, அவனை வெட்டி போட்டுட்டு என் தம்பிய கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க. கதையை முடிக்கிறேன், நரகம் எப்படி இருக்குங்கறத உனக்கு காட்டுறேன். நீ செத்து மேல போய் நரகத்தை பார்க்கும் போது இதையெல்லாம் நான் கீழே அனுபவிச்சுட்டேன்னு நினைக்க வைக்கிறேன். என்ன கொடுடா பார்க்கலாம்.